ஒமைக்ரான் அப்படின்றது வந்து கோவிட்னோட ஒரு வேரியேஷன் தான், புது வியாதி கிடையாது. கோவிடுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணமோ அதே தான் இப்போயும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கோவிடில் நம்மளுக்கு இது தெரியாமல் ஆல்ஃபான்னு வந்துச்சு, டெல்டான்னு வந்துச்சு, இப்போ அதே மாதிரி ஆல்ஃபா டெல்டா மாதிரி ஒமிக்ரான், அவ்வளோதானே தவிர அது புது வியாதி கிடையாது. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், முகக்கவசம் கண்டிப்பாக அணியணும். பொது இடங்களில் போகிற பொழுது முகக்கவசம் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இந்த வேவ் இல்லாததுனால படைப்படி மாறுறாங்க, இன்னும் ஆபத்தானது தான் அது. ஒமிக்ரானோட நேச்சர் வந்து மற்ற வைரஸ்னோட வேரியண்ட்டை விட இந்த வேரியண்ட் வந்து அடுத்தவங்களுக்கு பரவுற தன்மை ரொம்ப அதிகமாக காணப்படுறதுனால கண்டிப்பாக முகக்கவசம் நம்மளுக்கு இந்த வேரியண்ட்டு தாக்கம் இந்தியாவிலையும் உலகத்துலேயும் குறைஞ்சிச்சின்னு தெரிகிற வரைக்கும் மாஸ்க்லேருந்து பொது இடங்களில் இருக்காதிங்க, மாஸ்க் போடாமல் இருக்காதிங்க, அந்த டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். தடுப்பூசி போடாமல் இருந்தால் தடுப்பூசி போட்டுக்கணும். பூஸ்டர் டோஸ் பற்றி எல்லோரும் கேட்குறாங்க, பூஸ்டர் டோஸ் பற்றி ரிசர்ச் நிறைய போயிட்டுருக்கு, அதுக்கான அறிவிப்பு வெளியே வந்தால் கண்டிப்பாக போட்டுங்க, அது வரைக்கும் அவசரப்பட தேவையில்லை. இதுதான் வந்து ஒமிக்ரான் நோயிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிற சிறப்பான வழி. கொரோனா நோயிலேருந்து வெளியே வந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். கொரோனா நோய் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தாக்கிறது கிடையாது, ஒரு சிலருக்கு ரொம்ப மைல்டான அறிகுறி இருக்குது, ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியரான வியாதியை உண்டு பண்ணுது. எல்லா அந்த மைல்டாக வந்தவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு உடல் அசதி, சோர்வு, பசியின்மை இது மாதிரி ஒரு 2 வாரம் முதல் 2 மாதம் வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த சிவியராக வந்தவங்களுக்கு வந்து நோய் ரொம்ப பாதித்ததுனால நுரையீரலில் மூச்சுத்திணறல் மாதக்கணக்கில் இருக்கலாம். அவங்க வந்து பண்ண வேண்டிய என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல அவங்க நல்ல இம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்ட நிறையா மருந்துகள் வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை ரொம்பவே குறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க நோய் வராமல் இம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துக்கணும். ஆக்சிஜன் குறைவாக இருக்குன்னால் இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்க போகிற விஷயம் கிடையாது. கோவிட் நோயினால் ஆக்சிஜன் குறையிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து எல்லாருமே நார்மல் ஆகிடுறாங்க. இந்த 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் தாராளமாக சொல்லலாம், கோவிட் நோயினால் ஏற்பட்ட நுரையீரல் பாதிப்பு கண்டிப்பாக லைஃப் லாங் கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம். அதனால் ஆக்சிஜன் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா 2 மாதமோ 3 மாதமோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தெல்லாம் ஆக்சிஜனை தவறாமல் யூஸ் பண்ணுங்கள், எளிய மூச்சு பயிற்சிகள் பண்ணுங்கள். அந்த தழும்புகள் நுரையீரலில் ஏற்பட்டிருக்கு கோவிட்னாலன்னு சொன்னால் அந்த தழும்புகளை குறைக்கக்கூடிய மருந்துகள் இன்றைக்கி இருக்குது. ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்கவங்க, ஆக்சிஜன் தேவை இருக்கவங்க அந்த மருந்துகளை முறைப்படி மருத்துவர் அறிவுரையோடு உபயோகப்படுத்தினால் அந்த மருந்துகளையும் நாளடைவில் நிறுத்த முடியுது. அதனால் அந்த மூச்சுத்திணறல் வருது, இருமல் இருக்கிறது, இது எல்லாமே கோவிடில் வந்து பர்மனன்ட் கிடையாது. கண்டிப்பாக எவ்வளோ தீவிரமான நோயாக இருந்தாலும் அதிகபட்சமாக 6 மாதத்துலேருந்து உங்களால் வெளியே வந்துட முடியும்.